மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. இதில் தாக்கல் செய்யப்பட்ட 7238 மனுக்களில் 1855 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 2000 மேற்பட்ட மனுக்கள் பரிசீலனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 3003 மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுகிறது. இன்று வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்பதால் மாலை 3 மேல் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். தமிழகத்தில் 3வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 1000 கடந்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 466 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 1289 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 466 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 138 பேருக்கும், கோவையில் 109 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அடிக்கடி ஏற்பட்ட மின்வெட்டால் தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலத்தை நோக்கி சென்றார்கள் என்றும், தற்போது அதிக அளவில் மின் உற்பத்தி செய்யப்படுவதால் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி திரும்ப வந்துள்ளதாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரை ஆதரித்து முதல்வர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டாடா நிறுவனம் 3 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது என்றும், அதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15,000 பேருக்கு வேலை கிடைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 கூட திறக்கப்படவில்லை என்று கூறிய முதலமைச்சர், அரசு மகளிர் கலை கல்லூரி, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், 325 கோடி ரூபாயில் எண்ணெய் கொல் புதூர் கால்வாய் திட்டம், KRB அணை தூர்வாறுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் அதிமுக ஆட்சியில் தான் நடைபெற்றன என்று பட்டியலிட்டார். பிரதமர் மோடி, அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் வேலைகள் தமிழகத்தில் எடுபடாது என்று திமுக தலைவர் MK Stalin தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அம்பத்தூர், திருநஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின், தமிழகத்தில் கிரிமினல் ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குறை கூறினார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டதாகவும், மருத்துவமனை அமையவுள்ள 200 ஏக்கர் நிலத்தில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு வருவதாகவும் துணை முதல்வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் குமுளி அருகே சீலையம்பட்டியில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய அவர், தமிழக மக்கள் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து செய்யப்படுவதாகவும், அதில் குறிப்பிட வேண்டிய திட்டம்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தர வேண்டும் என நான் முதல்வராக இருந்தபோது பிரதமர் மோடியிடம் வைத்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு சட்டங்கள் இயற்ற அனுமதி தந்தார். ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றும் விதமாக தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு அனுமதி தந்துள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் மாமமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் கந்தர்வக்கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட புளியகுளம் பகுதியில் மக்கள் நீதி மையத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பேசுகையில், 2021 தேர்தலில் கமல்ஹாசன் கதாநாயகனாக வலம் வருகிறார் எனவும், திராவிட கட்சிகள் தமிழகத்தின் தேவையை பூர்த்தி செய்துவிட்டதால் இனி தேவையில்லை எனவும் கூறினார். இதைத் தொடர்ந்து கமல்ஹாசன் பேசுகையில், சீரழிந்து கிடக்கும் தமிழகத்தை சீரமைக்க அரசியலுக்கு வந்துள்ளதாகவும், கிராம சபை கூட்டத்தை முதலில் நடத்தியது நாங்கள்தான் என்றும் கமல்ஹாசன் கூறினார். CAA-வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினும் கஜா புயலின் மாண்புமிகு முதலமைச்சர் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்ட போது நாங்கள் நடந்தே சென்று மக்களை சந்தித்தோம் என்றும் கமல்ஹாசன் கூறினார். திமுக கட்சி வந்தது காலத்தின் கட்டாயம் என்றும், ஆனால் இப்போது திமுகவை அகற்ற வேண்டியதும் காலத்தின் கட்டாயம்தான் என்றார். இலவசம் கொடுப்பதால் மக்களின் ஏழ்மை ஒழியாது என்று கூறிய கமல்ஹாசன், உழைப்பினால் வருவதுதான் மகளிருக்கு ஊதியம் என்றும், அதைத்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை தருவதாகவும் கூறினோம் என்றும் கூறினார். பெரியகுளம் சட்டமன்ற தனித் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விமலாவிற்கு ஆதரவு திரட்டி பெரியகுளம் காந்தி சிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார்.
பரப்புரையின் போது நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உயிரை விட்டு வாங்கிய விடுதலை ஜனநாயகம் என்று பணநாயகமாக மாறிவிட்டது என்று தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம் பகுதியில் வேட்பாளர் முத்துரத்தினத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் கடந்த 2 மாதத்தில் கேஸ் சிலிண்டர் விலை மட்டும் 225 ரூபாய் உயர்த்தியுள்ளார்கள். விலைவாசி இப்படி உயர்ந்து கொண்டே வருவதால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தபோது அதனை எல்லா மாநிலங்களும் எதிர்த்தபோது தமிழக அரசு எதிர்க்காமல் ஆதரித்தது என குற்றம் சாட்டிய வைகோ, குடியுரிமை சட்டத்தை எதிர்க்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான், எனவே ஆபத்தில் உள்ள தமிழகத்தை மக்கள் காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவர் ராமதாஸின் திட்டங்களைதான் தற்போது முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்து வருகிறார் என அன்புமணி ராமதாஸ் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பேருந்து நிலையத்தில் பாமக வேட்பாளர் ஆ மா கிருஷ்ணனை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மாதம் ஒருமுறை மின்சார கட்டணம், கல்வி கட்டணம் ரத்து, விவசாய கடன் ரத்து என பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவிக்க மருத்துவர் ராமதாஸ் காரணம் என கூறினார். தமிழகத்தை மட்டுமல்ல அதிமுகவையும் மீட்டெடுக்கும் பொறுப்பும் ஸ்டாலினுக்கு வந்துள்ளது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கி வீரமணி, தமிழகத்தை மட்டுமல்ல பாஜகவிடம் அடகு வைத்துள்ள அதிமுகவையும் ஸ்டாலின் தான் மீட்க வேண்டும் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றால் கட்சியாவது மிஞ்சும் என்று தெரிவித்த அவர், தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் வேறு திட்டத்தை பாஜக வைத்துள்ளதாகவும் கூறினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வரலாறா கேட்டுக்கிட்டு சிவாஜி தான் ஒரு பாட்டு போடுவார். தெரியல, அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடி இருப்பாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேர் அண்ணா சொன்னா எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு. எம்ஜிஆர் தான் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் திருமூலர் மாவட்டம் ஓத்தங்கரை அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வத்திற்கு ஆதரவாக ஓத்தங்கரை 4 முனை சந்திப்பில் முதல்வர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகம் எங்கும் நீர்நிலைகளை காத்து குடிமராத்து திட்டங்களை செயல்படுத்தி விவசாயிகளின் அரசு என்பதற்கு சாட்சியாக திகழ்ந்தது என்றும், நீண்ட நாட்களாக இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று 16 கோடி ரூபாய் மதிப்பில் பாரூர் கால்வாய் திட்டம் மூலம் 33 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் பணிகளை தமது அரசு மேற்கொண்டது எனவும் குறிப்பிட்டார். மேலும் ஓத்தங்கரை முதல் கிருஷ்ணகிரி வரை பழுதறிந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகளை மத்திய அரசிடம் எடுத்துக்கூறி 435 கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் மேம்படுத்த பணிகளை வழங்கியது தமது அரசு என்றும் தெரிவித்தார். தேசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த திருச்சி குண்டூரை சேர்ந்த தனலட்சுமிக்கு விளையாட்டு ஆர்வலர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்துள்ளனர். சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் படித்த இவர் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தடகள போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு வெற்றிகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாளையம் சாணாபுதூர் எம்ஜிஆர் காலனி மற்றும் தேங்கல்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் சரோஜா அதிமுகவின் சாதனைகள் குறித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் தேங்கல்பாளையம் பகுதி பொதுமக்களிடையே பேசுகையில் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மையத்தில் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் சரோஜா தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் க. ராமச்சந்திரனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி மக்களவை உறுப்பினருமான ஆ. ராசா குன்னூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து பாஜக தேசிய செயலாளர் சி. டி. ரவி சத்திரம் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நடத்தி விதிகள் அமலுக்கு வந்ததையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மாநில எல்லையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லும் பணம் நகை பரிசுப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களை தேர்தல் துறையில் சமர்ப்பித்த பிறகும் நகைகளை மீண்டும் ஒப்படைக்கவில்லை என நகைக்கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக கூட்டணியை ஆதரித்தும் அமைச்சர் வேலுமணியின் ஊழலையும் கூறி வால்பாரி மற்றும் கோவை மாவட்டம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக முன்னாள் எம்எல்ஏவும் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவருமான கோவை தங்கம் கூறினார். தமாகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான கோவை தங்கத்திற்கு அதிமுகவில் கூட்டணியில் போட்டியிட இந்த முறை தொகுதி ஒதுக்கீடு செய்யாததால் திமுகவை ஆதரித்து பேசி வருகிறார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவிக்கா நகரில் நின்றால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் எனவும் அத்தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிட ஓ. பன்னீர்செல்வம் கூறிய போது அதனை தாம் மறுத்துவிட்டதாகவும் கோவை தங்கம் கூறியுள்ளார். அதே நேரத்தில் சுயேட்சையாக போட்டியிட முனைந்த போது திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் அதனையும் கைவிட்டு விட்டதாகவும் தங்கம் கூறினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை திடீரென இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் ராஜபாளையம் சாலையில் பொன்விழா மைதானத்தை சுற்றிலும் போடப்பட்டிருந்த தகரங்கள் சரிந்து விழுந்தன. கோமதியாபுரம் 1ஆம் தெரு புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கரலிங்கம் என்பவரின் பைக் மீது விழுந்த மரத்தை இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி பைக்கை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். பலத்த மழையின் காரணமாக சங்கரன் கோவில் நகரில் 2 மணி நேர மின்சார தடை ஏற்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கே. பி. கந்தன் என்பவர் இரு முனைகளிலும் நெருப்பை எரியவிட்டவாறு சிலம்பம் சுற்றி வாக்கு சேகரித்தார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட போது அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக இரு முனைகளிலும் தீப்பற்றி எரியும் வகையில் இளைஞர்கள் சிலம்பம் சுற்றினர். அப்போது வேட்பாளர் கந்தன் தனக்கு வரவேற்பு அளித்த இளைஞர்களுடன் சேர்ந்து தானும் சிலம்பம் சுற்றி அசத்தினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீபதி வாக்கு சேகரித்தார். மாத்தூரனும் கிராமத்தில் இரவு நேரத்தில் வாக்கு சேகரிக்கும் போது தெரு விளக்குகள் சரியாக எரியாத காரணத்தினால் தெருக்களில் செல்லும் போது டார்ச் லைட் அடித்தபடியே சென்றார். பின்பு தான் கொடுக்கும் நோட்டீஸுக்கு டார்ச் லைட் அடித்து காண்பித்து மக்களின் வாழ்வில் ஒளி வர வேண்டுமென்றால் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்திமேட்டில் மருத்துவ குழுவினர் மாஸ்க் அணியாமல் செல்லும் நபர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இளைஞர் ஒருவர் மாஸ்க் அணியாமல் வந்ததால் அவருக்கும் 200 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதையடுத்து அவர் மருத்துவத்துறையினர் லஞ்சம் வாங்குகிறார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்று கோஷமிட்டபடி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்தவுடன் அந்த இளைஞர் ஓடிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணம் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 டன் எடையுள்ள தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் ரோந்து சென்றபோது நள்ளிரவில் வீட்டிலிருந்து வேனில் ஏற்றிச் செல்ல முற்பட்ட போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரமேஷ் என்ற நபரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் ஆகிய திட்டங்களை உறுதியாக நிறைவேற்றுவோம் என
துணை முதலமைச்சரும் மதிமுக போடி நாயக்கனூர் தொகுதி வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கூறினார். போடி நாயக்கனூர் தொகுதிக்கு உட்பட்ட உப்பார்பட்டி எஸ்பிஎஸ் காலனியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், கடந்த 2011 மற்றும் 2016 ஆண்டு தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்ற நான் கடந்த 10 ஆண்டு காலத்தில் தொகுதிக்கு தேவையான பல நல்ல பணிகளை செய்து முடித்திருப்பதாக கூறினார். கலை அறிவியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கான்கிரீட் வீடுகள் கட்டியது உள்ளிட்ட அவர் செய்த ஏராளமான பணிகளை ஓ பன்னீர்செல்வம் பட்டியலிட்டு பேசினார். உடுமலை சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே வி தங்கபாலு கலந்து கொண்டு உடுமலைப்பேட்டை தொகுதி தேர்தல் அலுவலகம் மற்றும் டெலிகாலிங் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இக்கூட்டத்தில் கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மற்றும் பொள்ளாச்சி திமுக எம்பி சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தங்கபாலு, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசும் தமிழகத்தில் ஆளும் மதிமுக அரசும் தமிழக மக்களுக்கு எதிரானவர்களாக உருவாகியிருப்பதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றார். சென்னை ஆதம்பாக்கம் ஜீவன் நகர் 3வது தெருவைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் பெருங்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி தனது உறவினர்களை சந்திக்க திருநெல்வேலிக்கு குடும்பத்தாருடன் புறப்பட்டு சென்ற நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 150 சவரன் நகைகள், வெள்ளிப்பொருட்கள், 40,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். அதேபோல ஆதம்பாக்கம் ஜீவன் நகர் முதல் தெருவைச் சேர்ந்த வினோத் என்பவரின் வீட்டு பீரோ உடைக்கப்பட்டு 3 சவரன் நகைகள், வெள்ளிப்பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஆதம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதி கடற்கரை ஒட்டியுள்ள தீவுகளில் படகில் சென்று போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 14 பேரல்களில் இருந்த 40,000 மதிப்புள்ள 2,800 லிட்டர் ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தபோது அங்கு அரசால் தடை செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதனையும் பறிமுதல் செய்து அதை பதுக்கி வைத்திருந்த முகேஷ் ஆனந்த் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் முதலியார்பேட்டை தேங்காய்த்திட்டு பகுதியில் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து மது பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கேழ்வேளூர் அருகே கோகூர் வெட்டாறு கரைப்பகுதியில் மாட்டு வண்டிகளில் இரவு நேரத்தில் அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக கேழ்வேளூர் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆனந்த்குமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் அசோக்குமார், களியபெருமாள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கோகூர் சிவன்கோவில் மற்றும் பின்புறம் உள்ள வெட்டாற்று பகுதியில் மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றிக் கொண்டிருப்பது தெரியவந்தது. உடனே மணல் ஏற்றுக் கொண்டிருந்த 7 பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து மணல் அள்ள பயன்படுத்திய 7 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அனுமதியின்றி கடத்தப்பட இருந்த மணல் யாருக்காக கொண்டு செல்லப்படுகிறது என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவினாசி அருகே கோவை பைபாஸ் ரூட்டில் வந்த பிரகாஷ் என்பவரை அடையாளம் தெரியாத 3 பேர் வழிமறித்து அவர் ஓட்டி வந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கை கத்தியை காண்பித்து மிரட்டி அபகரித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் அவினாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கார்த்தி செல்வகுமார் ஆகிய இருவரை கைது செய்து அவினாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பைக்குடன் மற்றொருவர் தலைமறைவாகியுள்ளார் என்றும் அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 1 வார காலமாக திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அதிமுக தனி தொகுதி வேட்பாளர் இந்திரா காந்தி துறையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பூனாட்சி பெருமாள் பாளையம், நரசிங்கபுரம், ஒட்டம்பட்டி ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு மக்கள் புடைசூழ வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்து ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சியின் வேட்பாளர் பொன் ஜெயசீலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நடுவட்டம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கன்னட மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் கன்னடத்தில் எழுது வைத்து அதனை படித்தபடியே வாக்கு சேகரித்தாா்.